காஸ்ட் வந்தது அப்போ போடும்போது காஸ்ட் வந்து உங்களுக்கு 52 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு அந்த ஓனர் வந்து நாளைக்கு சஃபர் ஆகக்கூடாது, சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிராண்டட்ல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 7-8 லட்சம் எக்ஸ்ட்ரா போனாலுமே ஆனால் நாளைக்கு ஃபியூச்சர்ல என்னைக்கே சஃபர் ஆக மாட்டாங்க. 5வது மாதம் 11,324 4வது மாதம் வந்து 10,705 கம்பெனி ஏற்கனவே 35 வருஷம் இருக்கிற கம்பெனிங்க. ஓகே, அது போக இதனோட வாரண்டி 25 வருஷங்கிறப்ப ஆல்ரெடி 35 வருஷம் கிராஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து வாரண்டி தரதுல பயமே கிடையாது. 750 யூனிட் ஒரு நாளைக்கு தேவைப்படுது, 600 யூனிட் ப்ரொடக்ஷனே ஆயிடுது. ஹாய், சகலகல டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பஸ் 100 கிலோவாட்டுக்கான ஆன்கிரிட் சோலார். ஓகே, இது வந்து ஒரு ஃபேக்டரியில் போட்டிருக்காங்க. இந்த ஃபேக்டரி வந்து பொள்ளாச்சியில் இருக்கு. பஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி, கரெக்ட்டுங்களா? ஓகே, இது ஹேங்கர்ஸ்லாம் பண்ணுறீங்களா மெயினாக? பிளாஸ்டிக் ஹேங்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சரி சார், இந்த ஃபேக்டரி ஃபுல்லாகவே வந்து சோலார் தான் இயங்குது இல்லை? ஆமாங்க சார். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க சார்? ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 750 யூனிட்ஸ் பக்கம் தேவைப்படுது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு தேவைப்படுங்க. ஓகே, 600 அபோவ் வந்து சோலார் மட்டும் கிடச்சிருக்கு. புரியுதா பஸ்? 750 யூனிட் ஒரு நாளைக்கு தேவைப்படுது, 600 யூனிட் ப்ரொடக்ஷனே ஆகிடுது, கரெக்ட்டுங்களா சார்? ஆமாம், பில்லு மிச்சம் இல்லை, கண்டிப்பாக அருமை அருமை. என்ன காஸ்ட் வந்தது அப்போ போடும்போது? காஸ்ட் வந்து உங்களுக்கு 52 லட்சம் ஆச்சு. 55 லட்சம் ரூபா இவர் 52 சொல்கிறாரு, 55 லட்சம் ரூபா ஆயிடும் இன்னைக்கு காஸ்ட். இன்னைக்கு காஸ்ட் கண்டிப்பாக வரும். ஆமாம், 55-56 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ போடணும்னா கீழே நம்பர் இருக்கு, கூப்பிடுங்க. நான் இங்கே வந்து இது வந்து இடம் வந்து பொள்ளாச்சியில், கரெக்டுங்களா? இது பொள்ளாச்சியில இருந்து இடம் வந்து பொள்ளாச்சியில் வந்து முத்தூர் அப்படி கிராமம். ஆமாம், ஓகே. ஸோ உங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் இண்டஸ்ட்ரியோட கரண்ட் பில் கம்மி பண்ண ஒன்ஸ் ஒரு தடவை சோலார் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு 15-20 வருஷத்துக்கு இதை பற்றி நீங்கள் இபி பில்லை பற்றி கவலைப்பட தேவை. பகல் ஃபுல்லாக சோலாரே இயங்கும் ஃபேக்ட்ரி, கரெக்டுங்களாண்ணே? நன்றிங்க. ரைட், நன்றி, வணக்கண்ணே. ரைட், அதே மாதிரி பஸ் இந்த 100 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷனு, இன்வெர்டர் இன்ஸ்டாலேஷனு, கம்ப்ளீட்டாக ஒரு 1.5-2 மாதம் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்து யார் திரும்ப பஸ்? காஸ்மிக் சோலார் டெக். நான் இவங்க எங்கே திரும்ப பஸ் இருக்காங்க? திருப்பூரில் இருக்காங்க. நான் இது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மந்த் பிஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணது ப்ராஜெக்ட். சரி, இது வந்து எல்லாமே 100% லூமினஸ், 445 வாட்ஸ், ஆஃப் கட் மோனோப் இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் 550 வாட்ஸ் வந்துருச்சுங்க. ஆமாம், இது எல்லாமே சர்டிஃபைட் பேனல், மெயினாக வந்து கிளாஸ் ஏ டைப்புங்குவாங்க, ஜெர்மன் இம்போர்ட்டட் செல்ஸ் எல்லாமே வந்து ஆரிஜினலாக ஜெர்மன் இம்போர்ட்டடு. ஓகே, ஹைலி பிராண்டட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்லா சோலார் பேனலும் 25 இயர்ஸ் வந்து வாரண்டி தரோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி, கிளாஸ் சி பேனல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளாஸ் சி பேனல்ஸுங்கிறது உங்களுக்கு மானியத்தில் வரக்கான இது. ஓகே, ரா மெட்டீரியல் லோக்கல் மேட் எல்லாமே மேக் இன் இந்தியாவோடது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி காரோட டூம் லைட் ஃபேட் ஆகுது இல்லைங்க, அந்த மாதிரி அதுமோட குவாலிட்டி அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். சரி, ஒரு 50-40 லட்சம் முதலீடு போடுறாங்கன்னா 25 வருஷத்துக்கு வாரண்டி இருக்குன்னு சொன்னோம்னா கண்ணை மூடிட்டு யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க. அதுமோட கம்பெனி இங்கே இருக்காங்கிறத மெயினாக பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பார்ப்பாங்க. அமௌண்ட்டை பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு 7-8 லட்சம் இந்த இதை விட உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும், ஆனால் ஃபியூச்சர் சர்வீஸ் சப்போர்ட் இருக்காது. ஓகே, ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நானும் இல்லாமல் போயிட்டேன், ஏதோ ஒரு இன்கேஸ் ஏதோ நடந்து நானும் இல்லாமல் போயிட்டேன்னா இன்னைக்கு 50 லட்சம் ரூபா முதலீடு போட்டு அந்த ஓனர் வந்து நாளைக்கு சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிராண்டட்ல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 7-8 லட்சம் எக்ஸ்ட்ரா போனாலுமே ஆனால் நாளைக்கு ஃபியூச்சர்ல என்னைக்கே சஃபர் ஆக மாட்டாங்க. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. கம்பெனி ஏற்கனவே 35 வருஷம் இருக்கிற கம்பெனிங்க. ஓகே, அது போக இதனோட வாரண்டி 25 வருஷங்கிறப்ப ஆல்ரெடி 35 வருஷம் கிராஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து வாரண்டி தரதுல பயமே கிடையாது. பஸ் இங்கே பாருங்க, பஸ் ஒவ்வொன்று பார்த்தா வந்து 450 வாட்ஸ் பேனலு. ஓகே, ஆஃப் கட் செல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்துங்க பஸ், இது எல்லாமே பார்த்தோன்னா ஷீட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரினாவே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஷீட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் ஷீட் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, இதில் எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னும் கேட்டால் உங்களுக்கு உங்கள் ஷீட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கூலாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அதான் மெயின். அதே மாதிரி இப்போ சீட்டு இப்போ ஓவர் ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இதெல்லாம் ஏர் வென்டெல்லாம் வைக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பேனலையும் போட்டோம். ஸோ யூவி ரேஸை ஃபுல்லாக இது அப்சர்வ் பண்ணிடுது, உங்களுக்கு பவராக மாற்றி கொடுத்துருது. ஆமாம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட்ங்கிறது நார்மலாகவே ஜென்ரலாக வந்துடும், ஜென்ரலாக வந்துடும். நல்ல விஷயம். அதேமாதிரி பஸ் இவங்க மெயினாக இந்த மாதிரி வாக் த்ரூக்கு தனியாக போட்டிருக்காங்க. இப்போ கீழே கீழே வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் எம்எஸ் ஷீட்டை கட் பண்ணி போட்டிருக்காங்க, நீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே பண்ணணும். ஏன்னா அது மறந்துறீங்க, இடத்த போட்டு ஒட்ட போட்டால் எப்படி வந்து க்ளீன் பண்ண முடியும்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் ஆட்டோமேஷன் வச்சாலும் என்ன தான் பைப் லைன் கொடுத்து வச்சு அடுத்த திருப்பினா வந்து ஊர் 50 தண்ணி பண்ணால் கூட நாளைக்கு எதாவது ஃபால்ட்டுன்னு எப்படி அட்டன் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணு, இப்படி தான் எல்லோரும் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு ஞாபகப்படுத்தின வேறு ஒன்று, உங்கள் வீட்டுக்கு பண்ணாலுமே இதுமாதிரி பண்ணிக்கோங்கப்பா. மேலே ஏறி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இது இதுமாதிரி பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட். ஒரு சின்ன ஒரு ஆள் போகிறளவுக்கு வாக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
வே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு அலுமினிய கிளாம்புங்கண்ணா. ஓகே. ஸோ ஃபியூச்சரில் அதே மாதிரி எஸ்எஸ் போல்ட் நட்ஸு. ஓகே. ஒரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் கழட்டி இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னாலும் அழகாக மாற்றிக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது சொந்த இடம், சொந்த கம்பெனிங்கிறனால நம்ம லோன் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இவரோட சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்னென்னா, டவுன் பேமெண்ட் வந்து நில் டவுன் பேமெண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணணும். பட் ஆனால் இப்போ வந்து 25% டவுன் பேமெண்ட் இருக்குங்க. இருக்கு இப்போ 25%. இப்போ ப்ராஜெக்ட் வேலையில் ஒரு 20-25% டவுன் பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா, பேலன்ஸ் எல்லாமே நாமளே வந்து 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நாமளே லோன் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் மாதம் மாதம் என்ன இபி பில் கட்டுவீங்களோ அந்த அமௌண்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் சோலா போட்டு தரோம், ஆனால் 25% முதல் நீங்கள் கட்டணும் அப்படின்றாங்க. அது மாதிரி பண்ணுறீங்களா? அதே மாதிரி தாங்கண்ணா. ஸோ இன்னொரு விஷயம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதுலலாம் வந்து நம்ம டைரெக்டாக சோலார் போடுறதுனால டைரெக்டாக லாபம் கரண்ட் பில்லு, இன்டைரக்டாக என்னென்னலாம் லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கிளைம் பண்ணுவீங்க. ஓகே. ஒன்று, ஏன்னா கம்பெனிங்கனால மந்த்லி 3 லேக் 5 லேக் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. ஆமாம். அது அப்படியே இந்த பில்லோட அமௌண்ட்டே 2 மாதம் ஜிஎஸ்டி கவரேஜ் ஆயிரும். சரி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன், நீங்கள் சோலாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இதில் இப்போ இந்த வருஷம் வந்து நீங்கள் வருமானம் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஒரு கோடி ரூபா காட்டுறீங்கன்னா, சரி, சோலார் பிளான்ட் நம்ம எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கோமோ அதில் 60% நம்ம வருமான வரி கட்ட தேவையில்லை. ஸோ டிப்ரிசியேஷன் இன்டைரக்ட் சோலார் போகிறதால டைரெக்டாக லாபத்தை விட இன்டைரக்டான லாபங்கள் நிறையா இருக்கு. இருக்கு பாசே, சொல்லிட்டு ஓப்பனாக சில விஷயங்களே, அதான் மேட்ரு. ஓகே, பார்த்துக்குங்க. சரி சார், பஸ் ஃபுல்லாக வந்து ரைட் சைடு ஃபுல்லாக பேனலு, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பேனலு. சில பேர் சொல்லுங்கள் சவுத் சைடு தான் வைக்கணும். எப்போ என் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கோ அப்படி தான் நான் வைக்க முடியும். இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா தூக்கி பில்லரை வைக்க முடியும். நான் எப்படியா இருந்தாலும் பட்டுரும், சூரிய ஒளி பட்டுரும். ஸோ பட்டதால தான் ஒரு நாளைக்கு 400-600 யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகுது. ரொம்ப லோனாக கூட சொற்பமான அளவு 400 யூனிட் வந்து இப்போ கிடைச்சிது பாஸ். நல்ல பீக்கப்பாக 550 யூனிட் 600 யூனிட் வந்து கிடைக்குது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பொள்ளாச்சி, அதான் நியர்பை பாலக்காடுன்னு வச்சுக்கோங்களா. ஓகே. ஸோ இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தான் பாலக்காடு சிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோலார் போடுறதுக்கும் பயப்படுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம பாலிகிறிஸ்டினில் போடலிங்க, இதெல்லாம் மோனோபர்க்கில் போட்டிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு 24 டிகிரி 25 டிகிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நார்மலாக பவர் ப்ரொடக்ஷன் ஆயிரும். சாலிடாக இவங்க மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்டுக்கு மேலே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாளுக்கு வந்து இது வந்து 10,000 யூனிட்டுக்கு மேலே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. சோலார் மூலமாக மட்டுமே 10,000 யூனிட் வந்துட்டுருக்குங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டிருக்கோம். ஓகே. 80 கிலோவாட்டுக்கு வந்து இன்வெர்ட்ருக்கு போட்டிருக்கேன், டியூவல் எம்பிபிடி லூமினஸ் பிராண்டு. ஓகே. ஸோ மெயினாக என்னென்னா, டிசி டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோவாட்லேருந்து வந்தாலுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக 80 கிலோவாட் கிடச்சிருது. 400 யூனிட் தான் அதோட கெப்பாசிட்டி பவர் ப்ரொடக்ஷன். ஆனால் இங்கே வர்றது 480-490 அளவுக்கு வருது. ஸோ இன்வெர்ட்டோட கெப்பாசிட்டியோடவே அதிகமான ஈல்டு எடுக்க முடியுதுங்க. சரி. ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே கிளாஸியே பேனல், அதே மாதிரி டியூவல் எம்பிபிடி இன்வெர்ட்ரு, எல்லாமே ஹைலி பிராண்டடாக நம்ம போகிறதுனால நாளைக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து 8 வருஷத்துக்கு நமக்கு கிடைக்குதுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் 8 வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் சப்போர்ட் வந்து. ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈல்டு, இப்போ எக்ஸாம்பிள் 450 வாட்ஸ் பேனலு நான் கொடுத்துருக்கிறது 80 கிலோவாட் தான், ஆனால் அதோட ஈல்டு வந்து அந்த 80 கிலோவாட்டுக்கு மேலே தான் வந்து அவங்களோட ஈல்டே கிடைக்கிது. ஸோ 400 யூனிட் மேக்ஸிமம், ஆனால் இங்கே வர்றது 480-490-470. மழை பெய்யுற அன்றைக்கி மட்டும்தான் 300-310 அந்த ரேஞ்ச் வருது. ஓகே. மற்றபடி இந்த க்ளவுடியான வெதர்லையுமே இது அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும், கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணும். அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. என் வீட்டை பார்த்து வச்சுக்கோ பாஸ், ஆன்கிரேட் வந்து ஒரு 8 கிலோவாட் போட்டிருக்கேன், ஆஃப் கிரேட் வந்து 10 கிலோவாட் போட்டிருக்கேன். ஓகே, நான் போட்டிருக்கேன் கோழிப்பி போய். இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பார்த்து வச்சுக்கோ பாஸ், 446.9 யூனிட் 447 யூனிட் கிட்டத்தட்ட இருக்கு. ஓகே. நேத்திய ப்ரொடக்ஷன் பாருங்க பாஸ், 281 யூனிட். நேற்று மழையாங்க? மழை. ஓகே. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது மாதம் 11,324, 4வது மாதம் வந்து 10,705, 3வது மாதம் வந்து 12,158. இதான் பாஸ் ப்ரூஃப். ஓகே. சரி சார், நான் சொல்கிறேன், இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன்லாம் முடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சில சைடு கவர்மெண்ட் சைடு வந்து அப்ரூவலாக வாங்கணும் இல்லை? ஆமாங்கண்ணா. அந்த ப்ரொசீஜர் நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். அதாவது ஜீரோ, அதாவது 1 கிலோவாட்லேருந்து 9 கிலோவாட் வரைக்கும் எந்த அப்ரூவல் தேவையில்லை. அது வீடாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, 0-1 லேருந்து 9 கிலோவாட் வரைக்கும் அப்ரூவல் தேவையில்லை. அப்ரூவல் தேவையில்லைன்றீங்க, நான் போய் எழுதி கொடுத்து இந்த 8 கிலோவாட் அப்ரூவல் தான் வாங்கியிருக்கேன் நான். அது வந்து ஜஸ்ட் இபியில் ஆன்லைன் அப்ரூவல் மட்டும். ஆமாம். அதுக்கப்புறம் 10வது கிலோவாட்டுக்கு மேலேருந்து 99 கிலோவாட் வரைக்கும் இபியோட ஆன்லைன் அப்ரூவல்ங்கிறது வேற. அது போக சேஃப்டி சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. இண்டஸ்ட்ரியல்னால இண்டஸ்ட்ரியல் மட்டும் இல்லைங்க, 10 கிலோவாட் போயிட்டீங்கனாலே சேஃப்டி, 10க்கு மேலே 99 வரைக்கும் சேஃப்டி. அந்த சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000 ல இருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும், அப் டு 99 கிலோவாட் வரைக்குமே. ஓகே.
10 கிலோவாட்லேருந்து 99 கிலோவாட் வரைக்கும் 50,000 ஒரு லட்ச ரூபா சாலிடா. ஓகே, அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பரிங் ஆஃப் அந்த ட்ராயிங், சோலார் பேனலோட ட்ராயிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேஷன் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்டுங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி இன்ஸ்பெக்டரோட வந்து நம்ம கூப்பிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்ஸ்பெக்ஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸ், ப்ளஸ் நீங்கள் ஜென்செட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஜென்செட்டுக்கான ரிப்போர்ட்டிங்கு, அதுமோட எர்த்திங் ரிப்போர்ட்டிங், இதுமோட சோலாரோட எர்த்திங் ரிப்போர்ட்டிங்கு, லைட்னிங் அரஸ்டோட இது, நம்ம என்ன ராடு யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏ டு ஜெட் மொத்த ஹிஸ்ட்ரி எடுத்துருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பஸ் மூணு ஜென்செட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மட்டும் இல்லை பஸ்ஸு, கமர்ஷியலுக்கும் பண்ணி தர்றாங்க, ஸ்கூலு காலேஜஸ்ஸு வீட்டுக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கீழே நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. பணம் சம்மந்தப்பட்டது டைரெக்டாக நீங்கள் தான் ஒன் டு ஒன் டீல் பண்ணிக்கணும். ஓகேவா பஸ்ஸு? சரி பாசு, நான் கிளம்புறேன், நல்ல தகவல் கொடுத்துருக்கேன், யோசிச்சு பாருங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் லட்சக்கணக்கில் கட்டுவீங்க, அதெல்லாம் வந்து அப்படியே குறைக்கலாம். 90% குறைக்கலாம், ஒரு 10% தான் கட்டுவீங்க. அது கூட என்னது, நம்ம ஈபிக்கு கொடுக்கறதுனால புரியுதுங்களா, அந்த சர்வீஸ் சார்ஜ் ஒன்று போடுவாங்க, ஒரு கிலோ வாட்டுக்குள்ள போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 100,000 ரூபா கட்டிங்கன்னா மினிமம் 10-15,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். ஜீரோலாம் பண்ண முடியாது, சரியா? மைண்டில் வச்சுங்க, கீழே நம்பருக்கு கூப்பிடுங்க, டிஸ்கிரிப்ஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பயன்படுத்தி போது சி வேறு சுந்தர்.